ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 15,900 மேலே போயிடுச்சுன்னா நம்ம லாங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு மேலே 16,080 to 100 தான் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்ம எப்போதும் போல் இந்த ஹைலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருந்தோம், 15,975. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனப்போ என்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ரேலி கிடச்சிருந்துச்சு, கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட்டுக்கு மேலே வரைக்கும் 16,104 அதாவது 16,100 நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம், அங்கே வரைக்குமே நமக்கு நல்ல ரேலி கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம டார்கெட்டை மதிக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அகெயின் இதே மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர் நமக்கு இந்த இடத்துலையும் கிடச்சிச்சு. இந்த இடத்துல ரிவர்சல் இல்லை, இது வந்து ஒரு சின்ன லோயர் லோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எகெயின் பிரேக் ஆனால் அங்கேயும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சைட்வேஸ் ஜோன் பிரேக் ஆனப்போ அதாவது 12:45 நம்ம வந்துட்டு 16,155 மேலே என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்தும் நமக்கு ரொம்ப நேரம் சைட்வேஸாக இருந்துச்சு, ஸ்டில் சப்போர்ட்டில் இருந்ததுனால நம்ம ஹோல்ட் பண்ணோம். இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து அப்சைடு போனப்போ இந்த ரெட் கேண்டில் இல்லையா, இந்த ரெட் கேண்டில் வந்த உடனே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போட்டுட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ட்ரேட் எடுத்த அதே ஸ்பாட் தான், 34,000 நம்ம எப்போதுமே சொல்லிட்டு இருந்த ஒரே சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ், ஹார்ட் கோர் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இந்த டபுள் டோஜி ஃபார்மேஷன் வந்தப்போ நம்ம வந்து கொஞ்சம் டவுட் பட்டோம். ஓகே, நிஃப்டி புல்லிஷாக இருக்குது ஃபைன், பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இல்லைன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதனால இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபுல் ஃபேஸ் நடந்ததுக்கப்புறம் எகெயின் இங்கே 2:00 வந்து இந்த கன்சாலிடேஷன் ஜோன் பிரேக்கப் ஆனப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அதே மாதிரி அந்த என்ட்ரிக்கு அப்புறமும் நமக்கு பெருசாக ஒரு மொமெண்டம் கிடைக்கல பேங்க் நிஃப்டியில். அதனால என்ன பண்ணிட்டோம்னா இந்த கேண்டில் நமக்கு ஒரு நல்ல வாலடைல் கேண்டிலாக இருந்துச்சு, கீழே நல்ல ஒரு வாலடைலிட்டி கொடுத்துட்டு மேலே அப்சைட் மூவ்மெண்ட் ஆனப்போ ஓகே இது நியர்லி 2:40 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துலையும் செகண்ட் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டோம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே, நவ் கமிங் டு நிஃப்டி ட்ரெண்ட் அனாலிசிஸ். நிஃப்டி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம இந்த சேனலுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நேற்று நம்ம ட்விஸ்ட் இன் டியூஸ்டேன்னு சொல்லியிருந்தது இதுதான். இந்த டோஜி அதாவது இண்டிசிஸ் கேண்டலுக்கு அப்புறம் நமக்கு வந்து எய்தர் அப்சைட் ஆர் டவுன் சைட் நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம வந்து இன்னும் சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு அப்சைட் தான் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்றதை ப்ரெடிக் பண்ணியிருந்தோம். அதனால தான் நேற்று வந்து ட்விஸ்ட் இன் டியூஸ்டே அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக கூறியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகி நமக்கு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். நோ கமிங் டு பேங்க் நிஃப்டி டென்ட் அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டி டென்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றே புல்லிஷாக தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஹை மொமெண்டம் கொடுத்துமே இவன் வந்து புல்லிஷாக இல்லை, நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட மிட்லைன் ரெசிஸ்டன்ஸாக வச்சு 34,300 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 34,300 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த 34,800 டார்கெட் 500 பாயிண்ட்ஸ் அப்சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து நமக்கு 17,400 இருந்து நல்ல ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனல் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை ஃபேக் அவுட் ஆயிருந்தாலும் செகண்ட் டைம் வந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீடெஸ்ட் பண்ணி நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து இன்னைக்கு 16,280 ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, கமிங் டு நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ். நிஃப்டி நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மைல்ட் கேப் அப் டு ஃபிளாட் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு 16,400 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 16,140 நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆகும் இருக்கும் 200 கீழே. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு ஃபுல் டே நமக்கு சைட்வேஸில் இல்லை ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை நான் வந்து நாளைக்கு ஒரு ரேலி தான் பண்ணுவேன் நிஃப்டி சொல்லிடுச்சுன்னா நம்ம யாரும் தடுக்கவே முடியாது. 16,400 மேலே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 16,480 to 500, அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா 16,660 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஃபிளாட் டு மைல் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆகி நமக்கு 34,800 நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, 34,800 ரேஞ்ச் கான மூவ்மெண்ட் நாளைக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைனாலும் நமக்கு 34,400 to 34,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் ஹெவியாக இருக்கு. பட் 34,800 போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 34,400 பேங்க் நிஃப்டி உடச்சே ஆகணும்.